हाय वेलकम टू नेचुरल डे टुडे इनकी नंबर ना रेसिपी पन्ना पोरना रागी गंजी मिल्क शेक पन्ना पोरो इध वंदो रुम्बा सिंपल रुम्बा इजी कोलंडिंग लग वंदो नंबर इध पाल कुंज सेला कोलंडिंग वंदो पाल कुड़ी के मटंगो सो अब ये पटंग लगे इध कंडीपा पनी तांगा नल्ला कुड़ी पांगा इध वंदो रुम्बा टेस्टा रुम्बा नल्ला आरको एल्ला कोलंडिंग लग विरिंबी साप्ड वांगा सो नंबर वंदी प्रोसीजर कुल पोला ना வந்து ஒரு 1/2 கப் மாவு எடுத்தேன் அப்புறமா இது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நிர்க்கேன் பாருங்க நல்லா இது வந்து நல்லா ஃபர்ஸ்டே கலக்கிடுங்க அந்த கட்டி கட்டியெல்லாம் நல்லா உடைஞ்சிரணும் சோ தட் கஞ்சி அந்த ராகி மாவு மில்க் ஷேக் வந்து நல்லா வரும் பாருங்க நல்லா இப்போ வந்து உடைச்சிட்டேன் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாமே உடைஞ்சிட்டு இருக்கு எதுமே கட்டி எதுமே இல்லை ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா காசன பாலனா இல்லைன்னா பச்சை பாலனா எதனா எடுத்துக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி காசன பால் இருக்குது ஸோ அது வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா அத்தை ஒரு கலக்கி விட்டுருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டுக்கிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் கீ போட்டுக்கலாம் கீ போடுறதுனால சூடு தன்மைன்றது கம்மியாகும் உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் ஸோ நம்ம வந்து கீ ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ தட் இப்போ வந்து நம்ம கேஸ் மேலே வச்சிடலாம் கேஸ் பற்ற வைக்கலாம் நீங்கள் கேஸ் பற்ற வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்களேனாக்கா அது கட்டி போயிடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கேயே கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ கிண்டிகிட்டே இருங்க பாருங்கள் நான் வந்து கிண்டிகிட்டே இருப்பேன் அப்போ தான் கஞ்சி வந்து நல்லா வரும் பாருங்க இது வந்து கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா வந்துருக்கு ஸோ தட் பாருங்கள் நீங்கள் வந்து பாலில் கூட கரைச்சிக்கலாம் கொஞ்சம் வாட்டரும் போட்டால் தான் டேஸ்ட் வரும் வெறும் பால்லன்னா ஒரு மாதிரி வெகிட்டலாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பால் ஆட் பண்ணுங்கள் 74% பால் ஒரு 25% வாட்டர் ஆட் பண்ணால் போதும் இது வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா தயாராகி வந்துருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தயாராகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நித்திட்டு நம்ம வந்து இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் பாருங்கள் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் ப்ரெக்னென்சி லேடிஸ் கூட நீங்கள் இதை எடுக்கலாம் ரொம்ப நல்லது அப்புறமா இது வந்து கொஞ்சம் பேர் ராகி பால் சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து இது போல் ராகி மாட்டு மில்க் ஷேக்கு இல்லைன்னா இது போல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டி பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நெல்லி வீடியோ எடுத்துக்கலாம்